வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழகத்தில் ப்ளஸ் டூ சான்றிதழ் 15 விநியோகம் செய்கிறாங்க. ப்ளஸ் டூ அசல் மதிப்பெண்கள் சான்றிதழ்களை நாளை மறுநாள் பெற்றுக்கொள்ளலாம் என பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர்கள் தெரிவித்துள்ளது. இது குறித்து அரசு தேர்வுத்துறை இயக்குநர் சேதுராமவர்மா வெளியிட்டுள்ள அறிக்கையில், ப்ளஸ் டூ பொதுத் தேர்வு எழுதி தேர்வர்களுக்கு வரும் 15 முதல் அசல் மதிப்பெண் சான்றிதழ்கள் மற்றும் மதிப்பெண் பட்டியல்கள் வழங்கப்படும். பள்ளி மாணவர்கள் தாங்கள் படித்த பள்ளிகளிலும் தனித்தேர்வர்கள் தாங்கள் தேர்வெழுதிய மையங்கள் வழியாகவும் அசல் மதிப்பெண்கள் சான்றிதழ்கள் மற்றும் மதிப்பெண் பட்டியலை பெற்றுக்கொள்ளலாம். தேர்ச்சி பெற்றவர்களுக்கு ப்ளஸ் டூ மற்றும் ப்ளஸ் ஒன்கான மதிப்பெண் பட்டியல் அசல் மதிப்பெண் சான்றிதழ்களை இணைத்து வழங்கப்படும். விவரங்களை digi.tn.gov.in என இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். இவ்வாறு இந்த தகவலில் தற்சமயம் கூறியிருக்காங்க. அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அடுத்து, நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் கலை அறிவியல் கல்லூரிகளுக்கு விரைவில் ஒரு புதிய பாடத்திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறதா சொல்லியிருக்காரு. அமைச்சர் பொன்முடி இந்த தகவலை கொடுக்கிருக்காரு. நான் முகவன் திட்டத்தின் மண்டல மாநாடு சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தில் நேற்று நடைபெற்றது. மாநாட்டை உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, தொழிலாளர் நலன்திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வி கணேசன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். மாநாட்டில் முதலமைச்சர், தனிச் செயலாளர் உதயச்சந்திர, உயர்கல்வித்துறை எல்லாமே இருந்தாங்க. வேலை தருபவர்களாக மாற்ற வேண்டும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. கலை அறிவியல் கல்லூரிகளுக்கு விரைவில் ஒரு புதிய பாடத்திட்டத்தை கொண்டு வருவோம் அப்படின்றதையும் தற்சமயம் இந்த மாநாட்டில் ஒரு முடிவாக எடுத்திருக்காங்க. அதையும் நம்ம பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் காலி பணியிடங்களை நிரப்பப்பட வேண்டும். டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வலியுறுத்தியிருக்காரு. தமிழ்நாட்டில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் காலியாக உள்ள உதவி பேராசிரியர் பணியிடங்கள் எண்ணிக்கை 7000 கடந்துள்ளது. இவ்வளவு காலி பணியிடங்களை வைத்துக்கொண்டு மாணவர்களுக்கு தரமான கல்வியை வழங்க முடியாது என்பதை அறிந்திருந்தும் உதவி பேராசிரியர்கள் பணியிடங்களை நிரப்புவது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்காதது வருத்தம் அளிக்கிறது. அரசு கல்லூரிகளில் இப்படி என்றால் அரசு உதவி பெறும் கல்லூரிகளின் நிலை மோசமாக உள்ளது. அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் மொத்தம் 10610 ஆசிரியர் பணியிடங்கள், சுமார் 3000 காலியாகவே உள்ளன. இவற்றை நிரப்ப கல்லூரி நிர்வாகம் தயாராக இருந்தாலும் தமிழக அரசு உயர்கல்வித்துறை அதற்கு ஒப்புதல் வழங்கவில்லை. அதற்கான காரணமும் புரியவில்லை. ஸோ இப்படி இருக்கும்போது 15 மேலாகவும் இந்த இது எல்லாமே நீடிச்சு வருது. விரைவில் வந்து ஆசிரியர்களை நிரப்பணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. தமிழகத்தில் 28 தகைசால் பள்ளிகளை உருவாக்க 169 கோடி ரூபாய் அரசாணை வெளியானது. தமிழகத்தில் தகைசால் பள்ளிகளை கடந்த 5 முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் சென்னையில் தொடங்கி வைத்தார். அந்த வகையில் மாணவர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்ப ஆசிரியர்கள் மற்றும் நவீன கணினி மற்றும் அறிவியல் ஆய்வகங்கள், ஒருங்கிணைந்த நூலகம், விளையாட்டு கலை இயக்கம் அனைத்தும் சேர்ந்த முழுமையான கல்வியை நேரடியாக இணைய வசதிகளை பயன்படுத்த மாணவர்களுக்கு இது அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த நிலையில் 28 தகைசால் பள்ளிகள் அமைக்க 169 கோடி ரூபாய் 42,36,000 நிதியை தமிழக அரசு விடுவித்துள்ளது. அதன்படி ஒவ்வொரு பள்ளிக்கும் 6 கோடி ரூபாயிலிருந்து 548,330 ரூபாய் வரைக்கும் ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, திமுக முப்பெரும் விழாவில் முன்னோடி திட்டமாக மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி திட்டத்தை துவக்க வைக்கிறாங்க. தொண்டர்களுக்கு மு க ஸ்டாலின் அவர்கள் அழைப்பு. ஸோ வரும் அண்ணா பிறந்த நாளான செப்டம்பர் 15 முப்பெரும் விழாவாக கொண்டாடுறதுக்கு திமுக விளங்கியிருக்காங்க. முதல்வர் மு க ஸ்டாலினும் தொண்டர்களுக்கு அழைப்பு விடுத்திருக்காரு. தமிழகத்தில் காலை சிற்றுண்டி திட்டத்தை செப்டம்பர் 15 முதல் தொடக்க இருக்காது. ஸோ பொறுத்து நம்ம பார்க்கலாம் என்னென்ன அறிவிப்பு எல்லாமே அதில் வெளியாகுதுன்றது. அடுத்து நமக்கு பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா, பிஜிடிஆர்பியோடைய செலெக்ஷன் லிஸ்ட் எல்லாமே மீதி இருக்கிற டிபார்ட்மெண்ட் எல்லாத்துக்கும் வெளியிட்ருக்காங்க. பாட்டி மற்றும் கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஸோ ஒரு 5 டிபார்ட்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் இன்னும் பார்க்கலாம், பார்த்துக்கலாம். ஸோ தமிழ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு 2 தினங்களில் வெளியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தற்காலிக ஆசிரியர் நியமனத்திற்கு விரைவில் ஒரு அறிவிப்பு வெளியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வீடியோ முடிச்சிருந்தால் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த